இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சுமார் 25 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, நாம் வழக்கமாக வீரப்பனவர்கள் தொடர்பான பதிவுகளை தானே பார்ப்போம், இது என்ன புதுசாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்துக்கும் வீரப்பனவர்கள் தொடர்பான விஷயங்களுக்கும் ஒரு பெரிய பாலம் இருக்குது. அதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும், நான் பேசுகிறதுல உள்ள நியாயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி என்ன கொடூரமான சம்பவங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாதாரணமாக நாம் வெளியூருக்கு ஒரு குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சக பயணிகளில் ஒரு 7 பேரை ஒரு கும்பல் வழிமறித்து பஸ்ஸை நிறுத்தி இழுத்து போட்டு கண்டந்துண்டமாக வெட்டி போட்டால் பார்க்குறவங்களுக்கு எப்படி பயங்கரமாக இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு 1997 June 30 அந்த சம்பவத்துக்கு பேர் தான் மேலவளைவு படுகொலைகள். இப்படிப்பட்ட கொலைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ பெரிய அளவிலான பின்புலம் இருக்கும். ஒருவேளை பழிக்கு பழி தீர்க்கறதுக்காக கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நிச்சயமாக தப்பு. இந்த சம்பவம் வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம். பெருசாக வந்து சாதி அப்படிங்கிறதுக்கு மேலே நமக்கெல்லாம் ஈர்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாதி அப்படின்னா யாரை அறுத்தாலும் ரத்தம் சிகப்பாக தான் வரும். ரத்தம் வெள்ளையாக வர்ற வேணா உயர்ந்த ஜாதியாக இருந்துட்டு போதும், சிகப்பாக வர்ற எல்லாரும் ஒரே ஜாதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் சாதி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்னும் சில பேர் சாதி வேண்டான்னு நினைக்கிறவங்களே சாதி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கட்டுறது, இவங்க வீட்டில் போய் பொண்ணை இழுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நாட்டில் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. அதனால் கூட நிறைய ஆணவ படுகொலைகள் அப்படின்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதி ஒழியணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தால் தான் முடியும், கல்வி பொருளாதார முன்னேற்றம் இதால் மட்டும்தான் முடியும். சரி, நம்ம டாபிக் மாற்ற வேண்டாம். இந்த மேலவளவி படுகொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னா 1996 அப்போதைய தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர், இந்த பதவிகளுக்கெல்லாம் கூட ரிசர்வ் தொகுதி ஒதுக்கப்பட்ட மாதிரி இந்த தலைவர் பகுதி தலித் சமூகத்தினருக்கு, இந்த உறுப்பினர் பதவி வந்து பட்டியல் சமூகத்தினருக்கு அப்படின்னு பிரித்து ஒதுக்கப்பட்டுச்சு. இதுக்கு அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட மேலவளைவுங்கிற பகுதியில் நடந்தது தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா அந்த மேலவளைவு கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவி வந்து தலித் சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனால் தலித் சமூகத்தினர் அந்த ஊரில் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க, அதனால் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு பிற சாதியினர் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. இதனால் அந்த பகுதியில் தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறதே பெரிய சவாலாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பட்டியல் சமூகத்துக்கு தான் தலைவர் பதவி அப்படின்னு ஒதுக்கப்பட்டதால் அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் எல்லாரும் மிரட்டப்பட்டாங்க. இதனால் ஒருத்தர் கூட வேட்புமனு தாக்கல் பண்ணவே இல்லை, இதனால் தேர்தலும் ரத்தாச்சு. அதன் பிறகு மறுபடியும் அதிகாரிகள் அழைச்சி பேசி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு உறுதி கொடுத்து மறுபடியும் ஒரு 10 கழிச்சு தேர்தல் நடத்தினாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் தேர்தல் பூத்துக்குள்ளே போய் வாக்கு பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிறது, கலவரம் பண்ணுறதுன்னு நிறைய அசம்பாவிதங்கள் நடந்ததால் மறுபடியும் தேர்தல் தள்ளி போச்சு. அதன் பிறகு காவல்துறை உச்சகட்ட பாதுகாப்போட தேர்தலை நடத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. மருதமலை அப்படிங்கிற படத்தில் நாச்சியார்புரம் தனித்தொகுதி அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். நடிகர் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த அந்த படத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த மேலவளைவு தொடர்பான பிரச்சனைகளை தான் படமாக காமிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 3rd கட்டமாக தேர்தல் நடத்தினப்ப பட்டியல் சமூக மக்கள்கிட்டையும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு 8 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. பெருசாக பயந்துக்கிட்டு வேற யாரும், 8 பதவிகளுக்கு 8 பேர் தான் தாக்கல் பண்ணாங்கிறதால தேர்தல் நடந்தது, அவங்க வெற்றியாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. இங்கே இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயம் இல்லை, இதன் பிறகு நடந்தது தான் பெரிய விஷயம். இந்த 8 உறுப்பினர்கள் பிளஸ் பஞ்சாயத்து போர்டு தலைவர், பஞ்சாயத்து போர்டு துணைத் தலைவர், இவங்க எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தது தான் இங்கே பிரச்சனை. ஏன் அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த மேலவளைவு கிராமத்தோட கடைக்கோடியில் ஒரு ஏரி பகுதியில் இருந்தது. அவங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வரணும்னாலே பிற சாதியினர் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளே தான் வர்ற சூழல் இருந்துச்சு. இதனால் அவங்க அலுவலகத்துக்கு வரத்துக்கு ரொம்ப அச்சப்பட்டாங்க, அந்தளவுக்கு மிரட்டல்களும் இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியாக 3 தலித் குடிசைகளும் கொளுத்தப்பட்டுச்சு, பெரிய அளவில் வன்முறைகளும் நடந்துச்சு. சரி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் போட்டியிட்டு தலைவராக ஜெயிச்ச முருகேசன் அப்படிங்கிறவர் தன்னோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மூக்கன் அப்படிங்கிறவரையும் அழைச்சிக்கிட்டு மீதி வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட கொளுத்தப்பட்ட 3 குடிசைகளோட உரிமையாளர்களையும் அழைச்சிக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்காங்க. இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து புகார் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது வழியில் பஸ்ஸை மறித்து துரை அப்படிங்கிறவர் டிரைவரோட கழுத்தில் அருவாலை வச்சு நிறுத்தி வச்சிட்டாரு.
அப்போ ராமர் அப்படிங்கிறவர் தலைமையில் 40 பேர் கொண்ட குழு அங்கே வந்திருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே இருந்த 7 பேரையும் சராமரியாக இழுத்து போட்டு வெட்டி கொண்டிருக்காங்க. இதில் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகேசன், துணைத் தலைவரான மூக்கன், செல்லையா, ராஜா உள்ளிட்ட 7 பேர் துடிதுடிக்க இறந்து போனாங்க. கொல்லப்பட்ட முருகேசனோட தலையை தனியாக துண்டாக எடுத்து 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேணிலையும் வீசப்பட்டுச்சு. இது ஒரு ஆதிக்க சாதி வெறியர்களோட கொலை, இது ஒரு ஆணவ கொலை அப்படின்லாம் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு 41 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 2001 வருஷம் 23 பேரை கோர்ட் விடுதலை செஞ்சுது. மீதி 18 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. வெறும் 7 வருஷத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேர் நன்னடத்தை காரணமாக 2008 வருடமே ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. மீதி இருக்கிற 15 பேரில் ஒருத்தர் சிறையிலேயே இறந்துட்டார். மீதி இருக்கிற 14 பேரும் 2018 வருஷம் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டாங்க. அதாவது 2001 தீர்ப்பளிக்கப்பட்டு கொடூரமான நிகழ்த்தப்பட்ட இந்த கொலை குற்றவாளிகள் வெறும் 7 வருஷத்தில் 3 பேரும், மீதி 17 வருஷத்தில் மீதி உள்ள 14 பேரும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பல கட்சிகள் கண்டன குரலும் எழுப்பினாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, வழக்கு கொலை வழக்காக மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறதே மிகப்பெரிய சாதிய வன்மம் தான். ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பேரில் இவங்க மேலே வழக்கு தொடுக்கவே இல்லை. இவங்களோட விடுதலையை எதிர்த்து பல பேர் அப்பீல் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தையும் இதுதான். என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்த வழக்கில் ஏன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ச்சப்படலை, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கோட தீர்ப்பில் விடுவிக்கப்பட்ட 21 பேர் விடுதலையை எதிர்த்து ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்யலை அப்படின்லாம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சுது. ஆனால் விடுதலை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யாத காரணத்தால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாருமே விடுதலை ஆயிட்டாங்க. இன்னமும் அந்த கிராமத்தில் பதட்டங்கள் தொடரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் இப்போவும் வருது. சரி, இந்த வழக்குக்கும் வீரப்பன் அவர்கள் தொடர்பான வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி வீரப்பன் அவர்களோட சகோதரர் மாதையன் 35 காலம் சிறையிலேயே கழித்து இறந்து போயிட்டார். மாதையன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சர் சிதம்பரம் கொலை வழக்கு. அவருக்கு பின்னாடியே கொலை செய்யும் போது அவரோட செயினை பறித்தது, காசை எடுத்தது, அரசு ஊழியரை பணி செய்யாமல் விடாமல் தடுத்தது அப்படின்னு 4-5 செக்ஷனை போலீஸ் இணைச்சி அவர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. இதனால் அவரால் வெளியில் வர முடியாமல் போச்சு. அதோட அதே வழக்கில் சம்மந்தப்பட்ட பெருமாள், ஆண்டியப்பன் எல்லாரும் இன்றைக்கும் 35 காலமாக சிறையில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 1993 நடத்தப்பட்ட பாலாறு வெடிகுண்டு வழக்கில் பிலவேந்திரன், சைமன், மீசை மாதையன், ஞானப்பிரகாசம்னு 4 பேர் கைது செய்யப்பட்டு 30 அவங்க சிறையில் இருக்காங்க. இதில் சைமன் பிலவேந்திரன் 2 பேரும் சிறை கொடுமைகள் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. மீதி மீசை மாதையனும் ஞானப்பிரகாசமும் இன்னமும் சிறையில் தான் இருக்காங்க. இதில் ஞானப்பிரகாசத்தோட உடல்நலம் ரொம்ப மோசமாகி அவரும் உயிரிழக்கிற தருவாயில் தான் இருக்கார். இப்படி மேலவளைவு மாதிரி கொடூரமான சம்பவங்களை நிகழ்த்தினவங்களுக்கெல்லாம் உடனடியாக பெயில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கிலிருந்து அவங்க குறுகிய காலத்தில் நன்னடத்தை காரணமாக விடுதலையும் செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஆயுள் தண்டனை தான், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஆயுள் தண்டனை தான். இதில் மீசை மாதையன் மற்றும் ஞானப்பிரகாசன் மீதான வழக்கில் தடா வழக்கும் இருக்குது அப்படிங்கிறதால அதில் கூட சிக்கல்கள் வரலாம். ஆனால் ஆண்டியப்பன் பெருமாளுக்கு பெரிய அளவில் எந்த சிக்கலும் வராது. ஸோ இதை மையமாக வச்சு இவங்களை விடுதலை செய்யலாம். ஆனால் அரசாங்கம் செய்யுமா, அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் யார் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியல. மேலவளைவு படுகொலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். அதை பல பேர் மறந்துட்டாங்க. பல இளைய தலைமுறைகளுக்கு அப்படி ஒரு சம்பவம் தெரியவே இல்லை. சாதிய ஆணவம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்தாலும் தப்பு. சாதி அதிகபட்சமாக போகும்போது நிச்சயமாக இது மாதிரி படுகொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறதும் துரதிருஷ்டவசமானது. யார் உயர்ந்த ஜாதியோ யார் தாழ்ந்த ஜாதியோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. உண்மையிலேயே மனிதம் அப்படிங்கிறது சாதியின் பேரால் நீர்த்து போயிடக்கூடாது. சிறை தண்டனை அப்படிங்கிற பேராலையும் மனிதம் அப்படிங்கிறது நீர்த்து போயிடக்கூடாது. சிறையிலேயே வச்சு ஒருத்தரை துன்புறுத்தி படுகொலை செய்யக்கூடியதும் மேலவளைவு படுகொலைக்கு சமமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, விரைவில் நீண்ட ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விடுதலை அடைவார்கள், அதுக்கு அரசு ஆதரவு தெரிவிக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.